ஜனவரி 1ஆம் தேதிக்கு போகிறேங்க. சோ சம பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சீரக சம்பால், சூப்பர் பிரியாணி எங்கள் வீட்டுக்கார் செஞ்சார். டிஷா, ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லாரும் நல்ல நோய் நொடி இல்லாமல் நலம் பெற வாழ்த்துக்கிறேன். இப்போ சாப்பாடு என்னன்னு பார்க்கணும். டக்குனு மசால் வடை மெது வடை கால செய்தோம், டிஃபனுக்கு காலி. அடுத்தது தயிர் பச்சடி, சூப்பராக இருக்கு கேசரின்னு சொல்லிட்டாங்க, சாப்பிட்டு போனோங்க. அடுத்தது அருமையான ஒரு தயிர் பச்சடி. எல்லாத்தையும் இந்த தயிர் பச்சடி பிரியாணி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கார். ஓகே, அடுத்தது சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் ஒரு 3 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன், 1.5 கிலோ அரிசிக்கு, ஏன்னா கறி நிறைய கேட்பாங்க. சீரக சம்பா அரிசியில் பிரியாணி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் சமைச்சது சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் வீட்டில் என்ன சமையல், நீங்கள் போய் சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சிக்கன் குருமா. நான் வாழி நான் வச்சு சாப்பிடல, தயிர் பச்சடி சாதம் கடை டிஃபனுக்கும் பண்ணினோம். செம்மையாக பாருங்க, கோழிக்கறி குருமா நான் தான் வச்சேன். அப்புறம் இங்கே வந்து மத்தி மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி.